அன்பு நண்பர்களே, வணக்கம். இப்பொழுதெல்லாம் நிஜமான ஆன்மீகத்தை விட ஆன்மீகம் என்கிற பெயரிலே சில தெரிந்தோ தெரியாமலோ தவறான வழிகாட்டுதல்கள் நிறைய இருக்கின்றன. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆச்சாரியர்கள், குருமார்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க வெல் ஆத்தென்டிகேட்டடாக இருப்பாங்க, நல்ல மரபு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாமி படத்தை எங்கே வைக்கிறது, எப்படி பூஜை பண்ணுறது, தீபத்தை எந்த இடத்துல வைக்கணும், எந்த இடத்துல வைக்கக்கூடாது, இவ்வளவும் நமக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி தகுதி வாய்ந்தவர்கள் சொல்வதை யாரும் கேட்பது கிடையாது. அதை விட ஒரு ராங் கைடன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா. குறிப்பாக சில ஜோதிடர்கள் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சில தவறான வழிகாட்டுதல்களை சொல்கிறார்கள். இதை இப்படி செய்யாதீங்க, இந்த விரதம் இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்க, விரதம் இருந்தால் நல்லது இல்லையா, இந்த விரதத்தை நீங்கள் இருக்கக்கூடாது, உங்கள் ராசிக்கு இந்த விரதத்தை நீங்கள் இருக்கக்கூடாது, இந்த சாமியை நீங்கள் கும்பிடக்கூடாது, இந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கா என்ன, சுவாமிங்கிறவர் எவ்வளோ பெரியவர், அவர் போய் நமக்கு வந்து குணதோஷங்களை பார்ப்பாரா, ராகதோஷங்களை பார்ப்பாரா, இது இன்னார் செய்யலாம், இன்னார் செய்யக்கூடாது, இது செய்யாதீங்க, இது செய்யுங்கன்னுட்டு எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஆத்தென்டிகேஷன் இருக்கா, ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்கா, எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சில படங்களெல்லாம் வைக்காதீங்க, வச்சா எல்லாம் போயிடும். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நடராஜர் படத்தை வீட்டில் வைக்காதீங்க, வச்சோம்னா அது எல்லாம் ஆடிக்கிட்டு போயிடும், ஒன்றுமே இருக்காது, அதை பூஜை பண்ணாதீங்க அப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நடராஜரை பூஜை செய்வதற்கென்றே ஒரு குறிப்பிட்ட குழுவே இருக்குது, நடராஜர் கூடவே வந்து நடராஜரை பூஜை செய்யணும் அப்படின்னுட்டு. இந்த நடராஜருங்கிறது அவர் நாட்டியம் ஆடுறதெல்லாம், நாட்டியம் ஆடினா செல்வமெல்லாம் போயிடுமா, நாட்டியம் என்கிறதே ஒரு செல்வம் தான், அப்புறம் எப்படி செல்வம் போகும். இன்றைக்கி நாட்டியம் ஆடி எவ்வளவோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆகையினால அதில் எந்த விதமான என்ன, செல்வம் மல்கு தில்லை திருத்தலம்னுட்டு சொல்கிறாரு. அங்கே போனே அந்த நடராஜரை கும்பிட்டாலே செல்வம் வந்து நிற்கும், கொட்டும்னுட்டு சொல்கிறாங்க. செல்வம் மல்கு தில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடராஜரை கும்பிட்டாலே செல்வம் வந்து கொட்டும்ங்கிறாங்க. அப்போது நடராஜர் படத்தை வச்சா எப்படி கொட்டாமல் இருக்கும், ஞானம் கிடைக்கக்கூடியது, அந்த ஞானம்தான் எல்லையற்ற ஆனந்தத்தை தரும். நம்ம அன்னைக்கு ஏதோ ஒன்று ஆகினா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில்லறை சந்தோஷங்களுக்காக ஒரு ஆன்ம சுகத்தை இழக்கிறோம். அவர்களை வந்து நம்ம வந்து கர்மாதீனமாக இன்னும் கீழே குழியில் தள்ளுறோம், இன்னும் பாவத்தை செய்ய வைக்கிறோம் என்று எல்லாம் உணராமல், இங்கே இந்த படத்தை வைக்காதீங்க, அந்த படத்தை வைக்காதீங்க அப்படின்னு சொல்வது எந்த சான்றும் இல்லாதது. தெய்வம் என்பதே செல்வம்தான், அந்த தெய்வத்தினுடைய எந்த நிலையும் செல்வத்தை கொடுக்கக்கூடியது தான். ஆகையினாலே அந்த தெய்வத்தினுடைய படத்தை வைக்காதே என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது பல இடங்களிலே பல கோடீஸ்வரர்களை நான் பார்த்துருக்கிறேன், அவர்கள் தங்களுடைய பூஜை அறையில் நடராஜரை வைத்து வழிபடுகிறார்கள். இது இந்த வச்ச பிறகுதான் எனக்கு நிறைய செல்வம் வந்தது என்று சொல்பவர்களையும் பார்த்துருக்கிறேன். யாருக்காவது ஒருவருக்கு நடராஜர் சிலையை வச்சு அவர் செல்வம் எல்லாம் போயிடுச்சுன்னா நடராஜரை எடுத்து வெளியில் கொடுத்துட்டார். அவர் ஒழுங்காக வியாபாரம் பண்ணியிருக்க மாட்டார், அல்லது அவருடைய ஜாதக கட்டங்கள் வந்து அப்பொழுது ரொம்ப துரதிருஷ்டமான காலகட்டமாக இருக்கும், அப்போ போக வேண்டிய செல்வம் போயிட்டு தானே இருக்கும், அதுக்கு நடராஜரை ஏன் பழிபடணும். அதனால் இது உண்மை கிடையாது. ஒரு தெய்வம் யாருடைய செல்வத்தையாவது பிடுங்கிக் கொள்ளுமா என்பது கூட நம்ம நினைத்து கொள்ளாமல், யாரோ சொன்னாங்க ரெண்டு பேருக்கு அதை நடந்துடுச்சு அப்படி என்று சொன்னால் அது ஒரு விபரீதமான சிந்தனையாக எல்லாம் போகுது. ஆன்மீகம் தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் விபரீதமான ஆன்மீகம் நாம் பின்பற்றினால் எத்தகைய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது காஸ்மிக் டான்ஸ். இந்த மனம் என்கிறது பெருவெளியன்ட்டு சித்தர்களெல்லாம் சொல்லுகின்றார்கள். அந்த மனமாகிய பெருவெளியில் அவன் நடனம் ஆடுவதால் தான் நம்முடைய உடம்பும் ஆடுகிறது. ஆடுகிறது என்று சொன்னால் அது உணர்வுடன் இருக்கிறது, உயிருடன் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த ஆட்டத்தை நிறுத்திவிட்டால் இந்த ஆட்டமும் நின்றுவிடும். அப்போ உள்ளுக்குள்ளேயே இருந்து நடராஜ பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஆட்டம் என்பது நடனம் என்று பெயர் பெறுவதற்கு காரணம் அந்த ஆட்டத்திலே ஒரு சுகமும் ஒரு லயமும் இருக்கும், அதாவது ஒரு ஒழுங்குமுறை இருக்கும். இந்த பிரபஞ்சம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒழுங்கு இல்லாமல் இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், கரெக்டாக 15 நாளைக்கு ஒரு தரம் பௌர்ணமி, 15 நாளைக்கு ஒரு தரம் அமாவாசை, சூரியன் காலையில் போயிட்டு சாயங்காலம் அப்படியே மறைஞ்சு போயிடுறார், மறுபடி காலையில் வர்றார், அந்தந்த காலத்தில் அந்தந்த மழை பெய்யுது, இடி இடிக்குது, கோடை நடக்கு, எல்லாம் நடக்குது இல்லையே. அப்போ தானே உயிர்கள் இருக்குது. 365 நாளும் மழை இருந்தால் உயிர்கள் எப்படி இருக்கும், அந்த 365 நாளும் கோடையாக இருந்தால் எப்படி தண்ணீர் கிடைக்கும். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்குமுறையோடு இயங்குது இல்லையா. அப்போ அந்த ஒழுங்குமுறையோடு இயக்கம் இருக்க வேண்டும்.
அப்போ அந்த தாள லயமாட்டம் நம்ம உடம்பினுடைய உறுப்புகள் அது சிறுநீரகமாகட்டும் இதயமாகட்டும் நுரையீரல் ஆகட்டும் ஒழுங்காக இயங்கணும். ஒழுங்காக இயங்கும்போது அந்த அசைவுகள் ப்ராப்பராக இருக்குது இல்லையா, அந்த அசைவுகள் ப்ராப்பராக இருக்கிறது ஒரு டான்ஸ் போல், அதனுடைய ரெப்ரசன்டேஷன் தான் எது, நடராஜருடைய நாட்டியம். அதனால் நடராஜரை வந்து நீங்கள் சின்னதாக பூஜை அறையில் வைத்துக்கொள்ளலாம், ஒரு படத்தை வைத்துக்கொள்ளலாம். பல தீட்சிதர்கள் வீட்டில் நடராஜர் படம் உள்ள மெயினாக அதுதான் இருக்கும். ஒன்றும் அவங்க செல்வத்தில் குறைஞ்சிடல. பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் வரும், எந்த படம் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனைங்கிறது கர்மாதீனமாக வரத்தான் செய்யும். ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால தான் மாணிக்க வாசகர் திருவெம்பாவையில் இந்த ஆட்டத்துக்குன்னே ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். நடராஜருடைய ஆட்டத்தை நீங்கள் இந்த பாட்டிலே கேட்கலாம். தினம் இந்த பாடலையும் நீங்கள் கேளுங்கள், நடராஜரை வணங்குங்கள், நற்செல்வங்கள் எல்லாம் தானே வந்து உங்களிடம் தங்கும். காதார் குழையாட பைம்பூண் கலநாட, காதார் குழையாட பைம்பூண் கலநாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, கோதை குழலாட வண்டின் குழாமாட, சீத புனலாடி சிற்றம் பலம் பாடி, சீத புனலாடி சிற்றம் பலம் பாடி, சீத புனலாடி சிற்றம் பலம் பாடி, வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி, வேத பொருள் பாடி அப்பொருளமா பாடி, சோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி, ஆதி திறம் பாடி அந்தமமா பாடி, சோதி திறம் பாடி சூழ் கொன்றை தார் பாடி, ஆதித்திரம் பாடி அந்தமமா பாடி, பேதித்த நம்மை வளர்த்தெடுத்த பே வளைத்தல், பேதித்த நம்மை வளர்த்தெடுத்த பே வளைத்தன், பாதத்திரம் பாடி ஆடேலோரம் பாவாய், பாதத்திரம் பாடி ஆடேலோரம் பாவாய், ஆ